நம்ம சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போகிற 4 ஆட்டத்தில் எப்படியாவது முட்டி மோதி ஜெயிச்சு நம்ம சிஎஸ்கே அணியை பிளே ஆஃபுக்கு உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள வந்துடக்கூடாது, ஃபைனலுக்கு போய் கப்பு வாங்கிடக்கூடாது அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவருக்கே தெரியாமல் பின்னாடி ரொம்ப பெரிய சதி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்ச ஆட்டங்களில் இந்த விஷயமும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் உடனே அது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே அணியை பிளே ஆஃபுக்கு உள்ள கொண்டு வர முடியாது, நீங்கள் இந்த வருஷம் கப்பும் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அட்வைஸ் எச்சரிக்கை ஒன்று இன்றைக்கி நம்ம எம்எஸ் தோனி அவருக்கும் சிஎஸ்கே அணிக்கும் இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம சச்சின் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியில் முஷ்ரிஃபுசுர் ரஹ்மான் அவர் அவருடைய தாய்நாட்டுக்காக அவர் விளையாட போனார் சரி, ஆனால் அந்த ஆட்டங்கள் முடிவடைஞ்சதுக்கப்புறமா ஏன் அவரால் திரும்பி வர முடியல, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சதி வேலையே இருக்குது அப்படின்னு சச்சின் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பத்திரனா தீக்ஷனா இவங்க இரண்டு பேருக்கும் கூட இந்த மாதிரியான நெருக்கடிகள் ஏன் வந்திருக்கு அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு சச்சின். அதாவது பத்திரனா தீக்ஷனா இரண்டு பேருமே வேர்ல்டு கப் அவங்களுடைய விசா ப்ராப்ளத்துக்காக ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மற்ற அணிக்கு யாருக்குமே பெரும்பாலும் இல்லை, ஆனால் சிஎஸ்கே அணியில் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் காணப்படுது அப்படின்னு நம்ம சச்சின் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி முஷ்டபிசுர் ரஹ்மான் அவங்களுடைய பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு, அதே போல இந்த பக்கம் பத்திரனா தீக்ஷனா இவங்களுடைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு, இவங்க இரண்டு பேருக்கும் பின்புறம் அதாவது அவங்களுடைய கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்து சிஎஸ்கே அணியின் பிளேயர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு இவங்களுடைய கிரிக்கெட் போர்டுக்கு சில பிரான்சைஸ்கள் அவங்க கிட்ட இருந்து நேரடியா நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சச்சின் இந்த தகவலை சூசகமா இப்ப சொல்லியிருக்காரு. அதாவது ஐபிஎல்ல இருக்கிற சிஎஸ்கே தவிர மற்ற 9 பிரான்சைஸ்கள் அவங்க சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ளேயோ ஃபைனலுக்கு உள்ளேயோ வந்துடக்கூடாது அப்படின்னு ஐபிஎல் பிரான்சைஸ்கள் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு அவங்கள அணுகி, முஷ்டபிசுர் ரஹ்மான் அதே போல இந்த பக்கம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அவங்க கிட்ட அணுகி, பத்திரனா தீக்ஷனா இவங்க இரண்டு பேருக்கும் சிஎஸ்கே அணியில விளையாட முடியாத நெருக்கடியை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஐபிஎல் பிரான்சைஸ்கள் அவங்களே இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சச்சின் நேரடியாக சொல்லாமல் சூசகமாக இந்த தகவலை ஒரு எச்சரிக்கை போல நம்ம தோனி அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் முஷ்டபிசுர் ரஹ்மான் அவரும் தற்போது சிஎஸ்கே அணியில் விளையாட முடியாமல் பங்களாதேஷுக்கு புறப்பட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பத்திரனா தீக்ஷனா இவங்க இரண்டு பேருக்கும் கூட இதே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னு சச்சின் இந்த எச்சரிக்கையை நம்ம தோனி அவருக்கு கொடுத்துருக்காரு.